ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான சிக்கன் ஷவர்மா வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ஷவர்மா செய்யறதுக்கு பீட்டா பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடில் பால் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து ஈஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆக்டிவேட் பண்ண விட்டுடலாம். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பிரெட்டு இல்லைனா பன்னு செய்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோமோ அதே ஸ்டெப்ஸை தான். ஸோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் பிரெட்டு அதுக்கப்புறம் பன்னும் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது 3 கப் மைதா எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடில் 1/4 கப் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. 1/4 கப் பால் அதோடு சேர்த்து நம்ம பட்டரும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து இடையில நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். அப்போ பயப்பட வேண்டாம், இந்த அளவுக்கு தான் இருக்கும். நல்லா பிசைய பிசைய நல்லா சாஃப்டான மாவாயிடும். ஸோ நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மேலே ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் எடுத்து வச்சிட்டோன்னா மாவு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைஸ் ஆனது பிறகு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக தனியாக பிரித்து வச்சுக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரித்ததுக்கு பிறகு ஒரு பால் சைஸ் மாவு எடுத்துட்டு அதை வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க நம்ம பால் சைஸ் மாவு எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லாத்தையும் வந்து தவாவில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நம்மளோட பீட்டா பிரெட் ரெடி ஆயிரும். எல்லா மாவையும் பார்த்தீங்கன்னா நான் தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தவாவில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கத ஒன்று ஒன்றா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சைடு குக் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பிரெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் பீசஸ் வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக பீசஸ் இருந்தாலும் நல்லது தான். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் எல்லா பீசஸ்லேயும் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கடைசியாக யோசித்தேன் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 1/2 டீஸ்பூன் போல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கலர் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே 30 நிமிஷம் வரையும் விட்டுடலாம், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னே நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதே மாதிரி நான் இதில் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சு ஃப்ளேமை ஓப்பன் பண்ணால் நம்மளோட சிக்கன் வந்து 1/2 குக் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ட்ரை ஆகிற வரையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்கனோட கலர் வந்து நல்லா மாறிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக நம்மளோட சிக்கன் ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லாவே குக் ஆகிருந்துச்சு. அடுத்தது சிக்கன் பீசஸை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சின்ன
ஷவர்மாவில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் குக்கம்பர், அதே மாதிரி கேப்சிகம் வந்து எல்லோ கலர் அப்புறம் ரெட் கலர் வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லா வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா நீட்டமாக மெலிசாக கட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி கால் டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் உப்பு வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து நம்ம ஷவர்மா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் வெஜிடபிள்ஸில், அப்போ சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாத்தையுமே சின்ன சின்ன நறுக்கியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஷவர்மா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம பீட்டா பிரெட் ரெடி பண்ணியிருந்தோம், அதை எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மயனைஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மயனைஸ் வந்து உங்கள் விருப்பம் தான், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெடிமேடில் வெஜ் மயனைஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் சென்டரில். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே மறுபடியும் வந்து ஒரு லேயர் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் மயனைஸ். ஏன்னா பசங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஷவர்மாவில் பிடிச்ச ஒரு இது என்னென்னா மயனைஸ் எவ்வளோ ஆட் பண்ணுமோ அந்த அளவுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம மயனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மயனைஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் ஆட் பண்ணதுக்கு பிறகு டெட் எண்டில் ரெண்டு சைடை பிடிச்சிட்டு சென்டரில் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணி டேக் பண்ணுற மாதிரி டூத் பிக் இருந்துச்சுன்னா அதை அப்படியே சென்டரில் நம்ம வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஹோல்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா நான் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கன் ஷவர்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே. இந்த மாதிரி வீட்டில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பீட்டா பிரெட் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்டஃபிங்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சீக்கிரமாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் ஷவர்மா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பைட் வந்து சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.